ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாகவே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாக ஏகப்பட்ட பிளேசஸில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். எல்லாருக்குமே பிடிச்ச ப்ராடக்டாக இருக்கிறனால கஸ்டமரை தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்ம இந்த பிஸ்னஸில் ரெண்டு டைப்பாக பண்ண முடியும். ஒன்று, நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா ஹோல்சேலில் வாங்கி இந்த பிஸ்னஸை ப்ராசஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதிக அளவு ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் பிடிக்காத பர்சனே இருக்க மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் இதோட ஹைஜீனிக்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஹைஜீனிக்காக மேக் பண்ண முடியுது. ஸோ நல்ல வாண்டட் இந்த பிஸ்னஸ் இருக்குது. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பண்ணலாம், ஹை இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பண்ண முடியும். நம்ம ஆரம்பத்தில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பிஸ்னஸில் பெரிய ஃபேக்ட்ரி செட்டப்லாம் நீடு இருக்கான்னு கேட்டால் சின்ன இடம் இருந்தாலே போதும், தாராளமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் இந்த பிஸ்னஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுமா கேட்டால் கண்டிப்பாக நீடு இல்லை. பிஸ்னஸ் நாலேஜ் இருந்தாலே போதும், ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம் அதோடய ப்ராசஸ் என்ன தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீடைல் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம சேனல் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். 2023 பெஸ்ட் ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். பெஸ்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். இதுபோல் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோ ஷேர் பண்ணிட்டுருக்கோம். எல்லா வீடியோவும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குமா, செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிற சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பானிபூரி பிஸ்னஸ் நார்மலாக செல்லிங் பண்ணுறவங்களுக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாகவே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி மிஷின் ஓரியன்டாக எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும் பார்க்கலாம். ஆல்ரெடி இருக்க பானிபூரி ஷாப்ஸில் சில பிளேசஸில் ஹைஜீனிக் இருக்காது, அதனால நிறைய பேர் வாங்கி சாப்பிட யோசிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம மிஷின் ஓரியன்டாக பண்ணிட்டோம்னா அவங்களே பஃபே சிஸ்டம் மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கான ப்ராசஸ் என்ன, மிஷின் என்ன தேவைப்படும், எங்கே நம்ம மிஷின் செட் பண்ணலாம், இதோட ப்ராஃபிட் எப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ரெண்டு மிஷின் தேவைப்படும். ஒன்று பூரி மாவு கட்டிங் மிஷின், இன்னொரு மிஷின் பார்த்திங்கன்னா பானி சப்ளை மிஷின். பானி சப்ளை மிஷினில் பானி ஸ்பைஸியாகவோ இல்லை மீடியமாக ஸ்வீட்டாகவோ வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். மூணு பிளேசஸ்லேயும் நம்ம பானியை ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா கஸ்டமரை தேவையான ஃப்ளேவரை அவங்க ட்ரை பண்ணிப்பாங்க. நம்மளோட மெயின் ஒர்க்கே என்னென்னா ஒரு ஒர்க்கரை ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டு கையில் நல்லா ஹைஜீனிக்கான க்ளவ்லாம் வியர் பண்ணிவிட்டு பூரியில் ஆனியனும் மசாலாவும் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். கஸ்டமருக்கு தேவையான பானியை மிஷினில் தேவையான ஃப்ளேவரில் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இதில் பூரி மேக் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளே பூரி மேக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா ஆல்ரெடி ஹோல்சேலில் மேக் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்க முடியும். ஆனால் நம்ம மேக் பண்ணுறப்ப மைதா ரவா சால்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி மாவை மிஷினில் போட்டோம்னாலே நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துரும். அந்த பீசஸை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தண்ணி மேக் பண்ணிக்கணும். இதுக்கு யூடியூப்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம முத சொன்ன மாதிரி மூணு ஃப்ளேவராக மேக் பண்ணி மிஷினில் ஃபில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாகவே கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த மெத்தட் புதுசாக இருக்குன்னு கண்டிப்பாகவே ட்ரை பண்ணுவாங்க. வரவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெகுலராகவே வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம பானி சப்ளை பண்ணுற மிஷின் எங்கே வாங்கலாம் பார்த்தோம்னா இந்தியா மாடல் விஷயத்தில் பென்குயின் இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி குஜராத்தில் இருக்காங்க. அவங்க இந்த மிஷினை 36,000 ரூபாய்க்கு சப்ளை பண்ணுறாங்க. நீடு இருந்தால் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் பானிபூரி கட்டிங் மிஷின்னு இந்தியா மாட்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா பவி சேல்ஸ் கார்பரேஷன் ஒரு கம்பெனி பெங்களூரில் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் நீடு இருந்தால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க தான் கான்டாக்ட் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு வேறு சப்ளையர் தெரிஞ்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணியும் கஸ்டமரை ஃபைன் பண்ணலாம். இதெல்லாம் ஓகே, நம்ம எப்படி அதிக சேல்ஸ் எடுக்க முடியும், நார்மலாக பண்ணுறவங்களுக்கும் நமக்கும் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அடுத்ததாக பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டால் போடுற பிளேஸ் தான் நார்மலாக நார்மல் செல்லிங் பண்ணுறவங்களுக்கும் நமக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே கொடுக்கும். நம்மளோட இந்த ப்ராசஸை மால்ஸில் செட் பண்ணலாம், தியேட்டர்ஸில் செட் பண்ணலாம், நம்ம நல்ல க்ரௌட் இருக்க பிளேஸில் செட் பண்ணலாம், நம்ம நல்ல க்ரௌட் இருக்க பிளேஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஷாப் முன்னாடி செட் பண்ணிக்கலாம். ஸ்டேடியம் பக்கத்தில் எப்போல்லாம் மேட்சஸ் வருதோ அப்போல்லாம் இந்த ஸ்டேடியம் நியர்பை இருக்கக்கூடிய நல்ல பிளேஸில் நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐடி கம்பெனிஸ் பக்கத்தில் இருக்க நல்ல பிளேஸில் நம்ம செட் பண்ணிக்கலாம். காலேஜ் இருக்க ஏரியாவில் நம்ம காலேஜ் ஆப்போசிட் சைடு, ஸ்கூல் ஆப்போசிட் சைடுலலாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் சர்க்கஸ் எக்ஸிபிஷன் கோவில் திருவிழாலாம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக மால்ஸ் தியேட்டர்ஸ் எக்ஸிபிஷன் பிளேசஸ் எல்லாம் ஒரு பிளேஸுக்கே 30 ரூபா 40 ரூபா நம்மளால் சேல் பண்ணிக்க முடியும். மற்ற பிளேசஸில் 15 ரூபா 20 ரூபான்னு வரைக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும். இது ஹைஜீனிக்காகவும் தேவையான ஃப்ளேவரை ஓனாக சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்கிறதுனால எல்லாருமே லைக் பண்ணி வாங்குவாங்க.
இதே போல் நம்ம ஒரு பிளேஸில் மட்டும் ஸ்டால் போடாமல் வெளியில் ரொட்டேஷனுக்கு ஒரு ஸ்டாலும் பெர்மனெண்ட்டாக ஒரு சின்ன இடத்துல நம்ம ஓன் ஸ்டாலும் போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு மூணு நாலு பிளேசஸில் நம்ம ஸ்டால் போட்டும் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். நம்ம அடுத்ததாக இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் டீடைல் பற்றி பார்க்கலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாணி சப்ளை மிஷின் 36,000 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். தேவைப்பட்டால் பூரி மாவு கட்டிங் மிஷின் 65,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். மற்றபடி ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங்கில் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்டாலுக்கு ஒரு ஒர்க்கர் ஹையர் பண்ணிக்கலாம், 6,000 ரூபாய் சேலரி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம இதில் ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா மேக்கிங் காஸ்ட் ஒரு பிளேட்டுக்கு 5 ரூபாய் தான் வரும். நம்ம இதை நார்மல் பிளேஸில் செட் பண்ணி பண்ணுறப்ப 15 ரூபாவும் தேட்டர் மால்ஸ் மாதிரியான இடத்துல 40 ரூபா வரைக்கும் கூட செல் பண்ணிக்க முடியும். அங்கே இருக்க ஓனருக்கு நம்ம ரெண்டெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டாக இதில் ஒரு பிளேட்டுக்கு 25 ரூபா கிடைக்கும். ஓவராலாக ஒரு ஸ்டால் போட்டு பண்ணுறப்ப நமக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 20 ரூபான்னு ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு 200 செட் ஆஃப் பிளேட்டு ரன் ஆனால் கூட 4,000 ரூபா ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். இது நம்ம பிஸ்னஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணி ஒரு 3 இடத்துல ஸ்டால் போட்டு பண்ணுறப்ப கூட 1 டேக்கு மட்டுமே 10,000 ரூபா ஆவரேஜாக இன்கம் நமக்கு வரும். நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.